வீடியோடு மல்டி ரூஃப் சேனலுங்க, ஈரோடு. வணக்கங்க. நாங்கள் இந்த தக்காளி தொக்கு ஒன்று போட்டிருக்கோம், அந்த வீடியோ உங்களுக்கு போடலான்னு போட்டிருக்கு. இந்த வீடியோ எப்படி செய்கிறீங்க அம்பிய? இந்த வீடியோ இந்த இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஆரம்பம் எப்படி? இது தக்காளி முக்காட்டில் எடுத்து கட் பண்ணி வேக வச்சுக்கணும். நல்லெண்ணெயில் வந்து தக்காளி நல்லெண்ணெய் ஊற்றி தக்காளி உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். அது நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா தக்காளி நல்லா கதக்கதுன்னு வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அடித்து வச்ச அரைச்சி வச்ச சாந்து தக்காளி விழுதை எடுத்து போட்டு நல்லா வணக்கிவிட்டு அதுலேயே மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுட்டு அதில் வந்து தக்காளி தொக்குக்கு வந்து கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் வறுத்து ஏற்கனவே நுணுக்கி வச்சுக்கிட்டோம். அதை வந்து தக்காளி தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ அதை போட்டு கலரி பெருங்காயத்தூள்லாம் போட்டுடணும் ஃபஸ்ட்டு எண்ணெயில். இந்த தக்காளி தொக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு இதெல்லாம் நல்லா எடுபடியாக அருமையாக இருக்க மாட்டேங்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு தக்காளி தொக்கு பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தக்காளி தொக்கு வந்துங்க சப்பாத்திக்கு சாப்பிட்டு பார்த்தோம், பூரிக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கு. நல்லா எண்ணெய் கொதிக்கிறது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ரெட்டிஷாக இருக்குது தக்காளி தொக்கு. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தெரிய நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், ஷர்ட்ஸ் பார்த்து போட்டுக்கிட்டுருக்கோம். டெய்லியும் ரெண்டு நாலு ஷர்ட்ஸ் அஞ்சு ஷர்ட்ஸ் வந்துட்டுருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.